ராஃப்லி நம்ம எலமெண்ட் கலி அப்படிங்கிற கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம். நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும். சொல்லுங்க அம்மா, உங்களுடைய எப்படி இருக்கார்? ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே வந்து ஒரு பிபிஓ கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன். என்னோட மோட்டிவ் ஃபர்ஸ்ட் எப்படின்றதுனா ஒரு கம்பெனியில் போகணும், அவ்வளோதான். அதனால ஒரு பிபிஓவில் என்ட்ரு ஆகிட்டேன். அதுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அதனோட டிஸ்அட்வான்டேஜ் அதெல்லாம் தெரிஞ்சது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியாவது ஒரு ஐடி ஃபீல்டில் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பைலகமோட வெப்சைட்டில் அந்த ரிவ்யூஸ்லாம் படித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு உடனே சார் அப்ரோச் பண்ணி வந்தேன். எனக்கு என்ன கோர்ஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா கூட இல்லை. நான் சும்மா வந்து ஒரு கோர்ஸ் பண்ணணும், ஐடிக்கில் போகணும், அவ்வளோதான் என்னோட இது. வந்தோடனே சார் வந்துட்டு ஓகே அவங்க நீங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணுங்கள், அவங்களுக்கு நல்ல ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வரும்போது வந்துட்டு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. முத்து சாரும் சரி, மணிகண்டன் சார் சரி, ரெண்டு பேருமே வந்து அவங்க பேசுனதே வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிவாக இருந்தது. கண்டிப்பாக நம்ம இங்கதான் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து எனக்கு நைட் ஷிஃப்ட்டு தான். நைட் ஷிஃப்ட் போயிட்டு நான் காலையில் வந்து கிளாஸ் போயிருந்தேன். அப்பயும் வந்து என்னால் முடியாது, எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வர்றதுக்கு. நான் வந்து கிளாஸை கவனிக்க முடியாது. முத்து சாருக்கு தெரியும் நான் நிறையா நாள் தூங்கியிருக்கேன் கிளாஸில். சார் வந்துட்டு கேட்ப ஒத்துக்கு வருதாம்மா, கஷ்டமாக இருக்காம்மா, சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க நாளைக்கு பார்க்கலாம், சண்டே ஃப்ரீயாக இருக்க போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணுவாங்க. நான் மிஸ் பண்ண கிளாஸ் வந்து சண்டே இருந்துச்சு அப்படின்னா உடனே கால் பண்ணுவாங்க, நீங்கள் எனக்கு மிஸ் பண்ண கிளாஸ் நடக்குது வந்து அட்டன் பண்ண முடியுமா, முடிஞ்சுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இன்டர்வியூ போகிற வரைக்கும் சரி, ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்லேருந்து எல்லாமே சார் ஹெல்ப் பண்ணாங்க. கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன். பைலகம் அப்படின்னா லாட் ஆஃப் ஹெல்ப் பண்ணி கண்டிப்பாக இன்னமும் ப்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். மிஸ் பண்ணாதீங்க, சான்ஸ் எல்லாரும் மிஸ் பண்ணிக்கோங்க.